எல்லாருக்கும் வணக்கம். மனுஷர் என்கிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தார், விட்டுறக்கூடாது இளங்கோ, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு மறுபடியும் எப்போ நமக்கு கிடைக்கும்னு தெரியாது. ஒரு நல்ல தமிழை எழுதுவதற்கான, ஒரு பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் வந்து சினிமா பாடலுக்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு மறுபடியும் நமக்கு எப்போது கிடைக்கும்னு தெரியாது. அதனால் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவார். அது எனக்கு அவ்வளோ ஆழமாக பதிந்திருந்தது. ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு வகையான தமிழ் இங்கே புழங்கியிருக்கு. அந்த எல்லா தமிழினுடைய அழகையும் இந்த பாடல்களுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். நீங்கள் இந்த பாடல்களில் கேட்டீங்க அப்படின்னா, சங்க இலக்கியங்கள்லேருந்து கவிதைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், பின்னாடி பக்தி இலக்கியங்கள்லேருந்து அதனுடைய அழகைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், கலிங்கத்து பரணியில் சிற்றிலக்கியங்களுடைய அழகைகளை கொண்டு வந்திருக்கிறோம், வேறு 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 வகையான இலக்கியங்களில் இருந்து அதனுடைய அழகியல்களை வந்து இந்த பாடல்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அது எல்லா கிரெடிட்டும் வந்து உண்மையிலேயே மனிஷாருக்கு தான் அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தார், ஒரு நல்ல விஷயம் கொண்டு வரப்போ வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார். இப்போ நீங்கள் கடைசியாக கேட்ட இந்த பாடல் இருக்கல, அந்த சின்னஞ்சிறு நிலவை பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாரதியாருடைய கவிதையினுடைய அழகியல். அது ஆக்சுவலாக அந்த பாரதியாரோட கவிதையின் அழகியல்ங்கிறது வந்து ஒரு நவீன கவிதைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற காலகட்டத்தை அழகியல். இப்படி வேறு வேறு காலகட்டத்தை சார்ந்த தமிழை எல்லாத்தையும் வந்து இந்த படத்தில் கொண்டு வர முடிஞ்சுது. அதற்கான வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்த மணி சார் அவர்களுக்கும் ரமான் சார் அவர்களுக்கும் நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.